பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் மலசல தேவைகளை நிறைவேற்றுவதன் சட்டங்களும் ஒழுங்குகளும் இஸ்லாம் ஒரு முஸ்லிம் எப்போதும் அக புறச்சுத்தங்களை பேணுமாறு தூண்டுகின்றது உடல் உடை இடம் சுற்றுச்சூழல் ஆகிய அனைத்தும் அசுத்தங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுவது இஸ்லாம் ஒரு அழகும் தூய்மையும் மிக்க மார்க்கம் என்பதை பறைசாற்றுகின்றது நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சுத்த மீமானின் பாதி என கூறினார்கள் இஸ்லாம் மக்கள் இளைப்பாரும் இடங்களிலும் பயணிக்கும் வழிகளிலும் ஒரு முஸ்லிம் தன் தேவையை நிறைவேற்றுவதை தடை செய்துள்ளது நபி சொல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சாபத்தை உண்டாக்கும் அம்சங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டார்கள் அப்போது சாபத்துக்குள்ளாக்கும் அம்சம் எவை என வினவப்பட்டது அதற்கு யார் மனிதர்கள் பயணிக்கும் வழியிலோ அல்லது அவர்கள் நிழல் பெறும் இடத்திலோ மலசல தேவையை கழிக்கிறார்களோ அவர்களே என கூறினார்கள் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் தன் மலசல தேவையை தேங்கி நிற்கும் நீரில் கழிப்பதை அது மாசுபடும் என்பதற்காக இஸ்லாம் தடை செய்துள்ளது ஒரு ஹதீஸில் தேங்கி நிற்கும் நீரில் சிறுநீர் கழிப்பதை நபி நபிசல்லாஹ் வாலிவசல்லம் அவர்கள் தடை செய்ததாக வந்துள்ளது இதற்காகத்தான் முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் மலசல தேவைகளை நிறைவேற்றும் போதோ கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளையும் சட்டங்களையும் வகுத்துள்ளது அவற்றில் சிறுநீர் கழிக்கும் போது அது ஆடையில் தெரித்து விடாமல் அவதானமாக செயல்படுமாறு வழிகாட்டியுள்ளது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறுநீரில் இருந்து நன்கு சுத்தமாகிக் கொள்ளுங்கள் மண்ணறை வேதனையில் அதிகமானது அதனாலேயே ஏற்படுகின்றது அவ்வாறே மலசல தேவையை நிறைவேற்றிய பின் அசுத்தத்தை நீராலோ அல்லது சுத்தமான கற்களாலோ அல்லது டிஷுக்களாலோ முற்றாக நீக்குவது அவசியமாகும் மலஜல தேவையை நிறைவேற்றும் போது தனது வலது கையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நபி சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் வெளிவாசலுக்கு சென்றால் தன் அபத்தை வலது கையால் தொட வேண்டாம் அவ்வாறே மலசல தேவைகளை நிறைவேற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பார்ப்போமாயின் மலசல கூடத்தில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் சுன்னத்தான துவாவை கூற வேண்டும் நபி சொல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மலசல கூடத்துக்குள் நுழைந்தால் இதி என்று கூறுவார்கள் வெளியேறும்போது போது என்றும் கூறுவார்கள் மேலும் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலசல தேவையின் போது உட்காரக்கூடாது நபி சொல்லாஹலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் மலசல கூடத்தில் நுழைந்தால் கிபிலா திசையை முன்னோக்கவோ பின்னோக்கவோ வேண்டாம் ஆனால் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி உட்காருங்கள் அல்லாவின் பெயர் கூறப்பட்ட எதையும் தன்னுடன் எடுத்து செல்லக்கூடாது அல்லாவின் நாமத்தை நாவினால் மலஜல தேவை நிறைவேற்றும் போது கூறக்கூடாது பிறருக்கு முன் தன் மறைவிடத்தை வெளிப்படுத்தாது மறைத்து கொள்ள வேண்டும் நபி செல்லும் அவர்கள் கூறினார்கள் உன் அவுரத்தை பாதுகாத்துக்கொள் நிச்சயமாக தூய்மையும் சுத்தமும் உள்ளத்திற்கும் தான் வாழும் சூழலுக்கும் அவசியமாகும் அது அல்லாவின் அன்பை தரும் அல்லாஹ் குபா பள்ளிவாசிகளை புகழ்ந்து கூறும்போது பின்வருமாறு கூறுகின்றான் அங்கே சிலர் உள்ளனர் அவர்கள் தூய்மையாக இருப்பதை விரும்புகின்றனர் அல்லாஹ் தூய்மையானவர்களே விரும்புகின்றான்